இரண்டாவது வீடியோவாக அந்த வீட்டு பாடம் பாருங்க, பகுப்பது உறுப்பிலக்கணம், அடுத்த தமிழன்கள், அடுத்த துணைப்பாடம், அதுக்கடுத்து இந்த பகுதி வீட்டு பாடம் கொடுத்துருக்கு. இதுவும் சேர்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி அனுப்புங்க. பாருங்க, பகுப்பது உறுப்பிலக்கணம், வளர்ப்பாய். வளர்ப்பாய் என்று பார்த்தாலேவும் அது எதிர்காலத்தை சேர்ந்த வார்த்தை. வளர்ப்பாய், வளர்ப்பாய் என்பது பிரிக்கும் பொழுது வளர்ப்பகுதி, இப்பு சந்தி, இப்பு எதிர்காலநிலை, ஆய் முன்னிலை உரிமை உணவுற்று விதி. இதை வளர்ப்பாய், வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய், இதை முதல் பிரிக்கணும். பிரிப்பதற்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து விரித்தல் எழுதும்போது வளர்ப்பகுதி, இப்பு சந்தி, இப்பு எதிர்கால நிலை, ஆய் முன்னிலை உரிமை உணவுற்று விதி. ஆய் என்பது முன்னிலை, எனக்கு முன்னாடி இருப்பதான் முன்னிலை. வளர்ப்பாய், கொடுப்பாயா செய்வாயா அப்படின்ட்டு முன்னாடி சொல்ல, முன்னாடி நிற்பவர்களை பார்ச்சொல்வதான் முன்னிலை. இப்போ இது வளர்ப்பாய் என்பது முன்னிலை. அடுத்து விரித்த பாருங்கள், விரித்தன்னு பார்க்கும்போது அது இறந்த காலத்தை சேர்ந்தது. விரித்த அந்த இறந்த காலத்தில் உள்ள எழுத்து என்னென்னா இத்து இட்டு இற்று இன்னு. இத்துனா படித்தான், ஏதோ வார்த்தையில் அந்த இத்து வந்துச்சுன்னா எதிர் இறந்த காலம். இட்டு ஒரு வார்த்தை தெரிஞ்ச கேட்டான் என்பது இறந்த காலம், கேட்டான் இட்டு. பெற்றான் அந்த இட்டு இருக்குது, அது இறந்த காலம். ஓடினான், ஓடினான் இன் என்பது இறந்த காலம். ஒரு வார்த்தையை பார்க்கும்போதே எது இறந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம் என்று அந்த வார்த்தையை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வார்த்தையில் விரித்த என்பது இறந்த காலம். விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ, விரி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த காலோட நிலை, ஆ பெயரட்சி விதி. அடுத்து தமிழன்களை பாருங்கள், தமிழன்கள் ஜீரோக்கு ஜீரோ போட்டுருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. ஒன்றுக்கு கா, ரெண்டுக்கு ஊ, மூணுக்கு ங, நாலுக்கு சா, அஞ்சுக்கு ரு, ஆறுக்கு சா, ஏழுக்கு ஏ, எட்டுக்கு ஆ, ஒம்பதுக்கு கு, பத்துக்கு ஜீரோ, கா ஜீரோ. ஒன்றுக்குனா கா, ஜீரோக்கு ஜீரோ. அது இந்த மாதிரி எப்படி வரலாம், இது மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா போதும், எந்த வார்த்தை எழுதிடலாம். இப்போ எடுத்துக்காட்டாக 267 267 அப்படின்னா இரண்டுக்கு ஊ, ஆறுக்கு சா, ஏழுக்கு ஏ, இப்படித்தான் போடணும். அப்போ காவுங்க சாரு சா ஏ கு, இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்களாக்கும் எந்த வார்த்தை கொடுத்தாலும் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி எழுதிடலாம். இதே போல் சொந்தமாக கூட எழுதலாம். உங்கள் வீட்டு கதை விளக்கு எண் என்ன? 1/324. 1/324 அப்படின்னா 1 அப்படி பார் போடணும், 324. 3க்கு ங, 2க்கு ஊ, 4க்கு சா, அப்படி கேட்கலாம். உனக்கு வயது எத்தனை? இப்போ வயது எத்தனை? 15 அப்படின்னா 15. 1க்கு க, 5க்கு ரு, இப்படி தான் போடணும். ஆக இந்த மாதிரி நீங்கள் படித்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த துணைப்பாடம் பாருங்கள், முக்கியமான துணைப்பாடம். அன்னமய்யா என்னும் பெயருக்கும் அவன் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமான கேள்வி, அந்த கேள்வியை ஓயாமல் படித்து 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 எழுதி பார்த்துக்குங்க, படித்து படித்து எழுதி பார்த்துங்க. அடுத்து இந்த பகுதியில் வீட்டு பாடம் பாருங்கள், விரிப்பாய் கொடுத்துருக்கு. விரிப்பாய் என்பது விரி ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய், விரிப்பாய். கொடுப்பான் பகுதி பாருங்கள், கொடு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆண். இப்போ வந்தாலும் டபுள் இப்பு போடணும், ஒரு இப்பு சந்தியும் ஒரு இப்பு எதிர்கால நிலையும். அதை படித்தான், படி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தால நிலை, ஆண் ஆண்பால் விளையாட்டு விதி. அதே மாதிரி இத்து வந்தால் டபுள் இத்து, ஒரு இத்து சந்தி, ஒரு இத்து இறந்தகால நிலையும். அடுத்து தமிழ்நாட்டில் பாருங்கள், 249 350 487 619 190, இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யுங்க. இதிலையும் ஹோம்ஒர்க்கு பண்ணி விட்டாங்க. நன்றி, நல்லா படித்து
அந்த குறிப்புக்கு அனுப்பிவிட்டுருங்க. நன்றி.